ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அனதர் வ்ளாக். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவசாக்கிலேருந்து நிஞ்சா 500 ஆக்சுவலாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. யூடியூப்பு இன்ஸ்டான்னு எங்கே போனாலும் வந்துட்டு நிறைய பேர் அதை பற்றி ப்ளாக்ஸ் போட்டிருந்தாங்க. சரி, என்னடா அந்த பைக்கில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக வந்துட்டு கீழ்பாக்கில் இருக்கிற JMB கவசாக்கி ஷோரூமுக்கு போய் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு விசிட் போட்டிருந்தேன். அதை பற்றின ஒரு ஷார்ட் வீடியோ தான் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட டிசைன், ஸோ பார்க்குறதுக்கே வந்துட்டு செம அட்ராக்டிவாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச பிளாக் கலர் வேறு, ஒரு மொசைக்கு, ஒரு பிளாக் கலர் மொசைக்கு வந்துட்டு அப்படியே செதுக்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த பைக்கு. யூஸ்வலாக கவசாக்கியில் க்ரீன் கலர் தான் விடுவாங்க, பட் பிளாக்குங்கிறது ரொம்ப ரேரு. இது பியோர் பிளாக்கு, எங்கேயுமே வந்து வேறு எந்த கலரும் கிடையாது. ஒரே ஒரு ஸ்மால் லைனில் நிஞ்சாங்கிற அந்த ஒரு க்ரீன் லைனை தவிர, பட் வண்டியோட ஓவர் லுக் பார்க்குறதுக்கு வந்துட்டு அப்படியே வந்து 6R உங்களுக்கு, சாரி 4R வந்து ரெப்ளிகா பண்ணிச்சு. அண்ட் வண்டி ஃபோட்டோவில் பார்க்கும்போது வந்துட்டு வேறு மாதிரி இருந்துச்சு, பட் நேரில் பார்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே காம்பேக்டாக இருந்துச்சு. ஸோ ரைட் ஆஃப்டர் கலர் வண்டியோட அந்த ஹெட்லாம்ப் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக வந்து, அதாவது ஷார்க்கோட ஃபேஸ் மாதிரி வந்து செம அக்ரெசிவாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தட் வாஸ் வெரி அட்ராக்டிவ். அண்ட் யூஷுவல் கவசாக்கி மிரர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட் லுக் பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. அண்ட் சீட்டிங் பொசிஷன் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ரொம்ப அக்ரெசிவாகவும் இல்லை. ஒரு டூரிங், ஒரு ஆல்ரவுண்டர் பர்பஸ்க்கு மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் வெரி டீசன்ட். ரியர் டயர் ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் பல்கியாக இருக்கலாமோங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி டெயில் லேம்ப்பும் சரி, இல்லை இண்டிகேட்டரும் சரி, உங்களுக்கு வந்துட்டு LED இல்லாமல் வந்துட்டு நார்மல் கொடுத்துருக்காங்க. அண்ட் தட் வாஸ் கிராஸ் கட்டிங் மேபி அதனால் இருக்கலாம். மற்றபடி வந்துட்டு அங்கங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ்டாக இருந்துச்சு. சைட் பேனல்லேருந்து பார்த்தா இன்ஜின் ரொம்ப விசிபிளாக இருந்துச்சு, அது ஏர் இன்ஃப்ளோக்காக அவங்க கொடுத்துருந்துருக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் 6 lakh கொடுத்து நம்ம ஒரு பைக் வாங்குகிறோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கொஞ்சம் சைஸு அண்ட் பர்ஃபார்மன்ஸு இன்னும் கொஞ்சம் இருந்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இதை விட கம்மி பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அப்ரிலியா 457 உங்களுக்கு வந்துட்டு அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வருது, அண்ட் டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர் கொடுக்குறாங்க. பட் ஆனால் கவசாக்கியில் வந்துட்டு 6 lakh வாங்குகிற இந்த ஒரு பைக்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நார்மல் கிளஸ்டர் தான் வருது. நார்மல் கிளஸ்டர் அப்படின்னா எனக்கு இந்த கிளஸ்டர் விட வந்துட்டு கவசாக்கி நெஞ்சா 300 இருக்கிற கிளஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அனலாக் ப்ளஸ் வந்து டிஜிட்டல் கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்துட்டு கலர் டிஸ்பிளே கிடையாது, நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட் தான். அதில் வேறுங்கிற இன்ஃபர்மேஷன் வருது வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட. பட் ஹவவர் அகெயின் இந்த காஸ்ட்லி நம்ம வாங்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம எதிர்பார்ப்போம், மேபி அதை அவங்க கன்சல்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் கவசாக்கி ஷோரூமுக்கு மெயினாக போனதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, சரி 6R310லேருந்து அடுத்த அப்கிரேட் வந்து நம்ம என்ன பைக்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆங்கிளில் நான் உட்காந்து அன்றைக்கி யோசிச்சு பார்த்தேன். இன்ஃபேக்ட் நான் இன்ஸ்டாகிராமில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் ஒப்பீனியன் கேட்டிருந்தேன், இஸ் நிஞ்சா 500 இஸ் ஒர்த் அப்கிரேடிங் ஃப்ரம் 6R310ங்கிற மாதிரி நிறைய பேர் ஆக்சுவலாக வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. பட் எனக்கு என்ன பர்சனலாக தோணுச்சு அப்படின்னா வந்துட்டு எகெயின் 6R310 34 BHP, நிஞ்சா 500 44 BHP. 6R310ஓட ஒரு கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு வண்டி டிசைன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னுமே வந்து அதில் எந்த குறையும் கிடையாது. சீட்டிங் ஆகட்டும், இல்லை ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு 168-170 கிட்டே போகும். வைப்ரேஷன் கொஞ்சம் இருக்கும், பட் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் கம்பேர் ஃப்ரம் 6R310 டு கவசாக்கி நிஞ்சா 500 கன்ஃபார்மாக வந்துட்டு நிஞ்சா தான். ஏன்னா அதோட சவுண்டும் சரி, இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் சரி, இப்போ லான்ச் பண்ணிக்கிற இந்த நிஞ்சா 500 பார்த்திங்கன்னா வந்துட்டு 400 விட கொஞ்சம் நல்லாவே ஆக்சுவலாக வந்துட்டு இருக்குது. பட் ஸ்டில் காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது இதே 500 வந்துட்டு ஒருவேளை ஒரு அப்ரிலியா 457 காம்படிட்டிவாக வந்துட்டு ஒரு 4.5 கொடுத்துருந்தாங்கன்னா கண்ணை முடிச்சுட்டு கன்ஃபார்ம் நான் வாங்கியிருந்திருப்பேன். பட் பட்ஜெட் இஸ் டெஃபினெட்லி லைக் கன்சைன். பட்ஜெட்டுங்கிறத விட வந்து நம்ம கொடுக்குற காசுக்கு ஒரு ப்ராப்பர் அப்கிரேடாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் மீனாக எதிர்பார்த்தது. ஸோ தட்ஸ் வை லைக் யூனோ ஐ குடண்ட் ப்ரொசீட் வித் நிஞ்சா 500. ஸோ அதே பட்ஜெட்டுக்கு மேபி வேறு பைக்ஸ் நான் பார்த்துட்ருக்கேன், 6R310லேருந்து இன்னொரு பைக்கு அப்கிரேட் ஆகணுங்கிறது பார்க்கலாம். என்ன பைக்குங்கிறத வந்து உங்களோட கமெண்ட்ஸில் நீங்களும் சஜஸ்ட் பண்ணுங்கள். Let's see. Thank you so much. I hope this video உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மட்டும் மீட் பண்ணுறேன். அண்ட் தன் இட்ஸ் ஷால்சன் சைனிங் ஆஃப். டாடா, பாய் பாய், லவ் யூ ஆல்.